ஹாய் காய்ஸ், பெஸ்ட்டமிழாக உங்களை வர வைக்கிறோம். திஸ் இஸ் சுதாகர். ஆண்டி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அகிலோட தமிழ் படங்கள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அகிலோட மிகப்பெரிய ஃபேன் இல்லை அவர் எனக்கு பிடிக்கும் போது சொல்கிறாங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அவரோட படங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போட கூறிக்கொள்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மஜ்னோ. 2019 வந்த ரொமான்ஸ் காமெடியாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎன்டிவி ரேட்டிங் 6.1 கொடுத்துருக்காங்க. 10 படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அகில் நடிச்சிருப்பாங்க, நம்ம இசபல் நடிச்சிருப்பாங்க, நம்ம எஸ் தமன் அவர் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். படத்தோட பேர் தமிழில் வந்து மனிதன் என்கிற பேரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளேபாயாக இருப்பார். நம்ம ஹீரோனி வந்து எனக்கு உண்மையாக லவ் பண்ணுற ஒரு பையனாக வேணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரை வந்து ஃப்ளைட்டில் வந்து மீட் பண்ணுறாங்க, அதாவது ஏரோப்ளைனில் மீட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு, நம்ம ஹீரோனியோட அண்ணனுக்கு தான் வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணுறதா இருப்பாங்க. அதனால தான் அவங்க ரெண்டு பேர் வந்து இந்தியாவுக்கு வரவங்களாக இருப்பாங்க. இப்படி இருப்ப ரெண்டு பேர் வந்து சேர்ந்துட்டு கடைசியில் வந்து நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனி மாதிரி லவ் பண்ணாரா இல்லையா, ஒத்துக்கினாராங்க இல்லையா, ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணாரா இல்லையான்னு கதையாக கொண்டு போயிருப்பாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அழகாகவே ஒவ்வொரு காட்சி ரொம்ப அழகாகவே கொண்டு போயிருப்பாங்க சொல்லலாம். மட்டும் இல்லாமல் நம்ம அகிலோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கு சொல்லலாம். காமெடிக்கு பஞ்சம் இருக்குது, அது ரொமான்ஸுக்கு பஞ்சம் இருக்குது. அந்த படத்தில் ஒரு சூப்பர் ரொமான்டிக்கான காமெடியான மூவி பார்க்கணும்னா இந்த மூவியை பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தமிழ் டப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஹலோ. 2017 வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் 7.3 கொடுத்துருக்காங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அகில் நடிச்சிருப்பாங்க, நம்ம கல்யாணி பிரியதர்ஷினி நடிச்சிருப்பாங்க, நம்ம ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க, நம்ம ஜெகபதி பாபு நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு லவ் ஸ்டோரி வேணும், நல்ல ஒரு ஆக்ஷன் படம் வேணால் இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனியை வந்து மிஸ் பண்ணிடுறாரு, அதுவும் அவரோட ஃபோன் நம்பர்னால. அந்த ஒரே ஒரு ஃபோன்னால் ஒரு கேங்ஸ்டர் வந்து அந்த ஃபோனை திருடிட்டு போயிடுவான். மறுபடியும் அந்த நம்பர் கிடைக்க, அந்த ஃபோனு கிடைக்கிறதுக்காக எந்த அளவுக்கு நம்ம ஹீரோனி தேடு வரனா, உண்மையிலே சொல்கிற வேறு லெவலில் இருக்குங்க படம். உண்மையை சொல்ல போனால் நம்ம ரம்யா கிருஷ்ணா வந்து அவங்களே சொல்லுவாங்க, அதாவது ரம்யா கிருஷ்ணன் தான் அவங்களுக்கு வந்து அம்மாவாக இருப்பார் நம்ம ஹீரோவுக்கு. அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு நீ வந்து கல்யாணம் பண்ணிங்க சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து அது சைல்டுஹுட்டில் பார்த்த பொண்ணு, அந்த சைல்டுஹுட்டில் பார்த்துருப்பார். அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு, அது அவருக்கே தெரியாது. கடைசியில் ரெண்டு பேரும் வந்து, அதாவது அவங்க சைல்டுஹுட்லேயே வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் உங்களை பார்க்கணும் ஒன்று பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்தில். கடைசி சீன்லாம் நீங்கள் பார்க்கணுமே, ரெண்டு பேர் சந்திக்கிற சீன்லாம் வேறு லவ்வாக இருக்கும். எப்படியாவது அவங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்துருங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம், தமிழ் டப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா அகில். படத்தோட பேர் அகில் தாங்க. 2015 வந்திருக்கு, ஆக்ஷன் ஃபண்டாசியான மூவி. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கவசம் என்கிற பேரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபண்டாசியாக இருக்கும். ஐஎன்டிபி ரேட்டிங் 3.7, ரொம்ப லோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அகிலோட ஃபஸ்ட்டு படம், அதாவது ஃபஸ்ட்டு படம் இந்த படம் தான் அவர் வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தோட இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சைஷா நடிச்சிருப்பாங்க, நம்ம அகில் நடிச்சிருப்பாங்க, நம்ம பிரம்மானந்த் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படம் அட்லீஸ்ட் ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம், அதனால தான் சொல்ல வரேன். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சூரிய கவசங்கிற ஒரு கவசம் இருக்கும். அந்த கவசம் எப்படியாவது நம்ம வில்லன் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோனிக்கு அந்த கவசம் வந்து கிடைக்க போகுது. அந்த கவசம் வந்து எப்படியாவது நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோ எப்படி போய் நம்ம ஹீரோனியை காப்பாற்றுறாரு, அந்த கவசத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். நம்ம செகண்ட் ஹாஃபில் நம்ம பிரம்மானந்த வர காமெடியெலாம் இருக்குமே, வேறு லெவலில் இருக்குங்க. நல்ல ஒரு ஃபேண்டாசி, நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு சூப்பரான படம். நம்ம அகிலுக்கும் நம்ம சாயிஷாக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த படத்தில். ஒரு சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அவரோட படங்கள் மூணு படம் தான் இப்போதைக்கு தமிழ் டபுளில் வந்திருக்கு. இன்னும் ஏகப்பட்ட படம் அவர் நடிச்சிருக்காரு, கண்டிப்பாக தமிழில் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ மறக்காமல் அதுக்கு என்ன பண்ணோம், லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போடு கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.